गुड मॉर्निंग स्टूडेंट्स सो இன்னைக்கு வந்து நம்ம என்ன லெசன்ல பார்க்க போறோம் அப்படினா விஷுவல் கம்யூனிகேஷன் ஓகேவா சோ விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படினா ஒரு கம்ப்யூட்டர்ல வந்து ஒன் ஆஃப் தி பார்ட்டா வந்து சொல்றோம் சரிங்களா என்ன அப்படினா நம்ம இப்ப நிறைய வந்து டெவலப் ஆயிருக்கு அதாவது பாத்தீங்க அப்படினா ஃபிலிம்ஸ் எடுக்கறோம் ஆட் ஃபிலிம்ஸ் எடுக்கறோம் இந்த மாதிரிக்கெல்லாம் எதை யூஸ் பண்றாங்க அப்படினா இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் மெத்தட்ல தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா சோ பாருங்க ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ் அப்படினா கம்ப்யூட்டர்ஸ் knowledge இல்லாம இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் வந்து நம்மால ஏ படிக்க முடியாது அப்படினு சொல்றோம் ஓகேங்களா சோ இப்ப பாத்தீங்க அப்படினா ஏன் நம்ம சயின்ஸ்ல வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் ஏன் கம்ப்யூட்டர் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படினா அதுமே வந்து இப்ப வந்து என்ன ஆயிடுச்சு எல்லாமே மல்டி மீடியாவா டெவலப் ஆயிடுச்சு எல்லா நம்மளோட இமேजेस எல்லாமே என்னவா இருக்கு அப்படினா மல்டி மீடியாவா தான் இருக்கு ஏன் அப்படினா கார்ட்டூன் அனிமேஷன் எல்லாமே நம்ம இருந்தா மட்டும் தான் நம்மால வந்து அந்த அது வந்து ஈஸியா லேர்ன் பண்ணிக்க முடியும் அதனால வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம சயின்ஸ் சப்ஜெக்ட்ட வந்து கம்ப்யூட்டர்ஸ் பத்தி கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா சோ நார்மலாவே நமக்கு கம்ப்யூட்டர்ஸ் அப்படினா நம்ம திங்க் பண்ணுவோம் கம்ப்யூட்டர்ஸ்ல என்ன இருக்கும் கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் அப்படினா என்னன்னு சொல்றோம் அப்படினா மானிட்டர் என்னது மானிட்டர் ஓகேங்களா சோ இந்த மானிட்டர தான் நம்ம வந்து கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் அப்படி சொல்றோம் another one வந்து பாத்தீங்க அப்படினா கீபோர்டு சோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் கீபோர்டு இருக்கும் அடுத்து வந்து மவுஸ் அண்ட் CPU சோ இது எல்லாமே என்னன்னு சொல்றோம் கம்ப்யூட்டரோட பார்ட்ஸ் என்னது கம்ப்யூட்டரோட பார்ட்ஸ் இந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம என்ன CPU கீபோர்டு மவுஸ் பாத்தீங்க அப்படினா இப்பலாம் வந்து நிறைய வந்து பாத்தீங்க அப்படினா சொல்றோம்ல கீபோர்டு இல்லாம வந்துருச்சு ஓகேங்களா மவுஸ்மே பாத்தீங்க அப்படினா வயர்லெஸ் மவுஸ் வந்துருச்சு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு சரியா சோ இதுதான் வந்து மோஸ்ட்லி நம்ம சொல்றோம் அப்படினா கம்ப்யூட்டர்ஸ் அப்படினாலே சொல்றோம் மானிட்டர் கீபோர்டு மவுஸ் அண்ட் CPU இது எல்லாமே இருக்குது தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் கம்ப்யூட்டரோட பார்ட்ஸ் அப்படி சொல்றோம் ஓகேங்களா சோ இது இப்ப பாத்தீங்க அப்படினா கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து சாஃப்ட்வேர் அப்படினு சொல்றோம் சாஃப்ட்வேர் மீன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படினா செட் ஆஃப் புரோகிராம்ஸ் அப்படி சொல்றோம் செட் ஆஃப் புரோகிராம்ஸ் அப்படினா என்ன அப்படினா ஒரு சிஸ்டம் இருக்கு இல்லையா அப்ப கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து குடுக்குறோம் அப்படினா அந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்து சம் புரோகிராம் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த புரோகிராம்ஸ் தான் வந்து என்னன்னு சொல்றோம் அப்படினா சாஃப்ட்வேர் அப்படி சொல்றோம் சரிங்களா நான் வந்து இப்போ ஒரு லெட்டர்ஸ் பிரஸ் பண்றேன் பிரஸ் பண்ணவே டைரக்டா அங்க போயிடு வந்து நமக்கு பிரிண்ட் ஆகுது எப்படி அப்படினா என்டர் ஆகுது அது எப்படினா இந்த சாஃப்ட்வேர் மூலமா மட்டும் தான் வந்து இது வந்து நடக்கும் சோ சாஃப்ட்வேர் மீன்ஸ் வந்து என்ன அப்படினா செட் ஆஃப் புரோகிராம்ஸ் அப்படி சொல்றோம் என்னது செட் ஆஃப் புரோகிராம்ஸ் சோ இந்த புரோகிராம்ஸ் பாத்தீங்க அப்படினா நிறைய விதமான லாங்குவேஜ் இருக்கு C++ இருக்கு லினக்ஸ் ஜாவா இந்த மாதிரி சொல்றோம் இல்லையா இது எல்லாமே என்னது சாஃப்ட்வேர் தான் ஓகேவா நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படினா சாஃப்ட்வேர்ல வேலை செய்யணும் அப்படினு சொல்வாங்க ஓகேங்களா சோ சாஃப்ட்வேர்ல வேலை செய்யணும் அப்படினா என்னன்னா அந்த லாங்குவேஜ் வந்து எல்லாமே வந்து என்னது நிறைய புரோகிராம்ஸ் பண்றது தான் வந்து என்னன்னு சொல்றோம் சாஃப்ட்வேர் அப்படினு சொல்றோம் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா ஹார்ட்வேர் சோ ஹார்ட்வேர் அப்படினா என்னன்னா ఫిజికల్ కాంపోనెంట్స్ அப்படிங்கறது ஹார்ட்வேர் அப்படினா என்னது ఫిజికల్ కాంపోనెంట్స్ the physical components அப்படிங்கிறது என்ன அப்படினா அந்த ஹார்ட்வேர் குள்ள இருக்கக்கூடிய சரி கம்ப்யூட்டருக்கு இருக்கக்கூடிய physical parts for example ram அப்படினு சொல்றோம் இல்லையா so ram and motherboard இது எல்லாமே என்ன அப்படினா ஹார்ட்வேர் அப்படினு சொல்றோம் சரிங்களா அதனுடைய physical part அதாவது அந்த wire part நம்ம எலக்ட்ரிக் கனெக்ஷன் அப்படினு சொல்றோம் இல்லையா அந்த wiring கனெக்ஷன் அத நம்ம வந்து என்ன சொல்றோம் ஹார்ட்வேர் அப்படினு சொல்றோம் ஓகேங்களா so next பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து இப்ப கம்ப்யூட்டர்ல வந்துட்டோம் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர்ல இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோம் சாஃப்ட்வேர்ல என்னன்னு பார்த்து ஹார்ட்வேர்ல என்னன்னு பார்த்துட்டோம் சோ நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு ஃபைல் அல்லது ஃபோல்டர் பத்தி பார்க்கணும் ஃபைல் அப்படினா என்ன அப்படினா ஒரு ஏதாவது ஒரு டேட்டாஸ் மீன்ஸ் சும்மா வந்து ஏதோ ஒரு டைப் பண்றேன் அந்த டைப் பண்ணத நான் வந்து ஒரு இடத்துல வந்து டக்குனு வந்து ஒரு வேலைய விட்டுட்டு போறேன்னு வெச்சுக்கோங்களேன் அப்ப வந்து எனக்கு அந்த ஃபைல் வந்து நான் திரும்பி ரீகலெக்ட் பண்ணனும் நான் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு ஃபைல் அல்லது ஒரு ஃபோல்டரோ வந்து கொடுத்து நான் வந்து சேவ் பண்ணி வைப்பேன் சேவ் பண்ணுவேன் ஓகேங்களா சோ அதை நான் கொடுக்க டைப் பண்ணக்கூடிய அந்த இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் டேட்டாவை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்டோர் த டேட்டா சோ ஃபைல வந்து எப்படி இந்த டேட்டாஸ் தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் ஸ்டோர் பண்ண போறோம் ஓகேங்களா அந்த அதை தான் வந்து நம்ம என்னன்னு ரெஃபர் பண்றோம் ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஃபைல் அப்படின்னா என்னது நான் டைப் பண்ணக்கூடிய ஒரு டேட்டாவை தான் நான் என்ன சொல்றேன் ஃபைல் அப்படினு சொல்றோம் ஓகேங்களா அது வந்து என்ன பண்ணப் போறோம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்புறம் இந்த ஸ்டோர் பண்றது எப்ப எதை பொறுத்து ஸ்டோர் பண்ணனும் அதனுடைய ஸ்பீட் அண்ட் கெபாசிட்டி ஸ்பீட் அண்ட் கெபாசிட்டினா எதோட ஸ்பீடு நம்மளோட சிஸ்டத்தோட ஸ்பீடையோ கெபாசிட்டியையும் பொறுத்து தான் நம்ம வந்து என்ன பண்ணப் போறோம்
டேட்டாஸையும் ஃபைல்ஸையும் என்ன பண்ண போறோம் ஸ்டோர் பண்ண போறோம் ஓகேங்களா சோ பாத்தீங்க அப்படினா எனி அப்ளிகேஷன் எந்த அப்ளிகேஷனையும் காமனா ரெஃபர் பண்றது என்னது ஃபைல்ஸ் தான் எந்த அப்ளிகேஷனா இருந்தாலும் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் ஃபைல் தான் சொல்றோம் ஓகேங்களா ஃபைல்ல வந்து நிறைய வெரைட்டி இருக்கு என்னன்னு சொல்றோம் டாக்குமெண்ட் இருக்கு PDF ஃபைல் இருக்கு ZIP ஃபைல் இருக்கு JPEG ஃபைல் இருக்கு MP3 ஃபைல் இருக்கு XLS ஃபைல் இருக்கு இந்த மாதிரி நிறைய ஃபைல்ஸ் ஆனா இவ்வளவு ஃபைல்ஸ் இருக்குமே நார்மலா டைரக்டா நம்ம என்ன சொல்றோம் ஃபைல்ஸ் அப்படினா சொல்றோம் ஓகேங்களா சோ இதுதான் வந்து நம்ம ஃபைல்ஸ் பார்க்கலாம் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா ஃபோல்டர் ஃபோல்டர் அப்படினா என்ன அப்படினா நிறைய விதமான மல்டிபிள் ஃபைல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய ஸ்பேஸ தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் ஃபோல்டர் அப்படினு சொல்றோம் என்னது ஃபோல்டர் அப்படினு சொல்றோம் ஓகேங்களா சோ லாட் ஆஃப் ஃபைல்ஸ் சேவ் பண்ணி வைக்கிறோம் இல்லையா அந்த லாட் ஆஃப் ஃபைல்ஸ் சேவ் பண்ணக்கூடிய அந்த ஸ்பேஸ தான் வந்து என்னன்னு சொல்றோம் ஃபோல்டர் அப்படினு சொல்றோம் இந்த இது வந்து எப்படி வந்து கிரியேட் பண்றாங்க அப்படினா ஒவ்வொரு ஃபைல்ஸையுமே வந்து என்ன பண்றோம் அப்படினா நம்ம ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லையா அந்த கிரியேட் பண்ண ஃபைல்ஸ் வந்து யாருக்கு இந்த யூசர்ஸ் மீன்ஸ் வந்து நம்ம என்ன நமக்கு தேவையானத வந்து ஒரு ஃபோல்டர்ல வந்து போட்டு வச்சாதான் நம்ம திரும்பி என்ன பண்ண முடியும் அந்த ஃபோல்டர்ல இருந்து நம்மளால ரீகலெக்ட் பண்ண முடியும் அதுக்காக அந்த யூசர்ஸ் தான் வந்து இந்த ஃபைல்ஸையும் ஃபோல்டர்ஸையும் கிரியேட் பண்றாங்க ஓகேங்களா யார் கிரியேட் பண்றா அவங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய யூசர்ஸ் யூசர்ஸ் மீன்ஸ் நம்பர் ஓகேங்களா அவங்க தான் வந்து இந்த ஃபைல்ஸையும் ஃபோல்டர்ஸையும் கிரியேட் பண்றாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்க அப்படினா ஃபோல்டர் அந்த ஃபைல்ஸ்னா நம்ம டைப் பண்ணக்கூடிய ஒரு டேட்டாவை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் ஃபைல்ஸ் சொல்றோம் அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டாங்க பாருங்க ஃபோல்டர் அப்படினா என்ன எ புக் அப்படினா என்ன தெரியும் ஒரு புக்க தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் ஒரு ஃபைல் அப்படினு சொல்றோம் ஓகேங்களா ஒரே ஒரு புக் மட்டும் நம்ம கையில இருந்துச்சுன்னா என்னதுன்னு சொல்றோம் ஃபைல் அதான் நம்மளோட ஃபைல் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹோல் புக்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விதமான புக் அடுக்கி இருக்கும் ஓகேவா ஒரு செல்ஃபாவே புக் இருந்துச்சு வச்சுக்கோ அதுல நம்மள நிறைய ஃபைல்ஸ் வந்து அதுல நிறைய புக் இருக்கும் அது எதை தேடி எடுக்கணும் இல்லையா அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் லைப்ரரி அப்படின்னு சொல்லுவோம் அந்த புக் செல்ஃபை வந்து நம்ம என்ன சொல்றோம் லைப்ரரி அப்படின்னு சொல்றோம் இந்த லைப்ரரியை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் ஃபோல்டர் அப்படின்னு சரியா என்னது ஃபோல்டர் ஏன் அப்படின்னா அங்க நிறைய விதமான புக்ஸ் இருக்கு ஸோ அப்ப அது எல்லாமே என்ன ஒரு செல்ஃபுக்குள்ளார நம்ம போட்டு வச்சிருக்கோம் அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றாங்க ஃபோல்டர்னு சொல்றோம் ஓகேங்களா சோ இப்ப ஃபைலுக்கும் ஃபோல்டருக்கும் வித்தியாசம் தெரியுதா ஒரே ஒரு இதுதான் வந்து என்னன்னு சொல்றோம் ஒரே ஒரு டேட்டாஸ வந்து ஃபைல்னு சொல்றோம் நிறைய விதமான டேட்டாஸ் மல்டிபிள் ஃபைல்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது ஃபோல்டர் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா சோ இந்த ஃபைல்ஸையும் ஃபோல்டர்ஸையும் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா பாருங்க ஃபர்ஸ்ட் செலக்ட் த நியூ நம்ம கம்ப்யூட்டர்ல இருந்து கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நோட் பேட் எடுத்துப்போம்னு வச்சுக்கோங்களேன் நோட்பேடு பேடு இந்த மாதிரி எக்ஸல் எது வேணாலும் எடுத்துக்கோம் ஓபன் பண்றோம் ஓபன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கீழே இருந்து போனோம் அப்படின்னா மேல பாத்தீங்க அப்படின்னா என்ன வரும் நியூ அப்படின்னு சொல்லிட்டு வரும் இந்த நியூ கிளிக் பண்ணலாம் அப்படின்னா என்ன வரும் நியூ ஒரு ஃபைல் ஓபன் ஆகும் ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா செகண்டரி ஆப்ஷன்ஸா பார்த்தோம் அப்படின்னா நியூ ஃபைல் வேணுமா ஃபோல்டர் வேணுமான்னு கேட்போம் ஸோ அப்ப நியூ ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம் இல்ல அப்படின்னா மேல டைரக்டாவே ஒரு ஃபோல்டர் பாக்ஸே இருக்கும் ஓகேங்களா அந்த ஃபோல்டர் பாக்ஸ் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு நியூ ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆயிடும் ஓகேங்களா ஸோ இந்த நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு இந்த நியூ ஃபோல்டர்ங்கிற இடத்துல வந்து நம்ம நேம் கொடுத்துடணும் ஓகேவா நம்ம நேம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் கொடுக்குறேன் எஸ்பிபி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் இப்போ இந்த எஸ்பிபிங்கிற ஃபைல் வந்து எனக்கு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு இல்லையா இந்த ஃபோல்டர் கிரியேட் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு ஃபைல் வந்து ஃபர்ஸ்ட் நான் டைப் பண்ணியிருக்கேன் அந்த ஃபைல் வந்து என்ன பண்ணிட்டு அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது டைப் பண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இதை வந்து நான் எதுல பண்ணி போட போறேன் இந்த எஸ்பிபி அப்படிங்கிற ஃபோல்டர் பண்ணி போடுறேன் ஸோ அப்ப என்ன ஆயிடும் இந்த ஃபைல் வந்து என்ன ஆயிடும் இங்க சேவ் ஆயிடும் ஓகேங்களா ஸோ இந்த ஃபைல் என்ன ஆயிடும் இங்க சேவ் ஆயிடும் ஸோ அப்ப சேவ் ஆயிட்டு நான் இனிமே போறப்பெல்லாம் என்ன பண்ணணும் டைரக்டா போயிட்டு நான் என்ன நான் அந்த ஃபைலை திருப்பி ஓபன் பண்ணணும் என்ன பண்ணணும் ஓபன்ல போயிட்டு